ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாசரணம் மகாபிரிவாசரணம் மகாபிரிவாசரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பகுதி ரெண்டில் மீமாம்சை கர்ம மார்க்கம்ன்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 619 ஆரம்பிக்கிறது. கர்மாக்களை விஸ்தாரம் பண்ணி அது பற்றின வேத சட்டங்களை வியாக்கியானம் செய்கிறதில் மீமாம்சா சாஸ்திரம் சொல்கின்ற அளவும் ஏற்க வேண்டியதுதான். ஏனென்றால் வேத சப்தத்தை விசாரிக்கிற போது அந்த சாஸ்திரம் இந்த சப்த பிரமாணத்துக்கு அப்படியே சரண்டர் பண்ணி அதனாலே அதனுடைய அர்த்தத்தை உள்ளபடி தெரிந்து கொண்டு நிர்ணயம் பண்ணிவிடுகிறது. எனக்கு மீமாம்சையை பற்றி ஒன்று வேடிக்கையாக தோன்றுகிறது. மீமாம்சா சாஸ்திரம் கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு சுவாமியிடம் சரண்டர் செய்து அதனாலே அவனுடைய சுரூபத்தை தெரிந்து கொள்ள பிரயத்தனம் செய்யவில்லைதான். அதனால் என்ன, வேதம்தான் பெரிய சுவாமி. வேத சப்தம் கண்ணுக்கு தெரிகின்ற சுவாமியாக இல்லாவிட்டாலும் காதுக்கு கேட்கிற சுவாமியாக இருக்கிறது. அந்த சப்தம் சொல்கின்ற கர்மாக்களை எதிர்கேள்வி கேட்காமல் பண்ணுவோம். இங்கே ஒரே சரண்டர் தான். இப்படி சரண்டர் பண்ணி வேத வாக்கியங்களின் தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுவோம் என்று மீமாம்சகர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால் கண்ணுக்கு தெரிகின்ற சுவாமியை அவர்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் காதுக்கு கேட்கிற வேத சுவாமியின் சொரூபத்தை அர்த்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டு சொல்லிவிட்டார்கள் என்று நான் நினைப்பதுண்டு. அர்த்த நிர்ணயம் எப்படி? வேதத்தின் வாக்கியம் ஒன்று இருக்கிறது, அத்தியாயம் ஒன்று இருக்கிறது, அதில் என்ன அபிப்பிராயம் சொல்லியிருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? எந்த தீர்மானத்தை வலியுறுத்த அது ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்வது? வேதத்தை அர்த்தம் செய்வதற்கு சில விதிகள் இருக்கின்றன. அவற்றை மீமாம்சா சாஸ்திரம் சொல்கிறது. வேதம் என்கின்ற சட்டத்துக்கு லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் மீமாம்சைதான். சர்க்காரில் அநேக சட்டங்களை பண்ணும்போது அவற்றின் அர்த்தத்தை பற்றிய சந்தேகம் குளறுபடி உண்டாகும். அப்பொழுது அந்த சட்டத்தை வியாக்கியானம் பண்ண இன்னொரு சட்டம் வகுப்பார்கள். அதுதான் லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். வேதத்துக்கு இப்படி இருப்பது மீமாம்சை. அதில் வேதத்தை அர்த்தம் செய்து கொள்ள சில வழிகள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உபக்ரம உபசம்ஹாரம் அபியாசம் அபூர்வதா பலம் அர்த்தவாதம் உபபத்தி என்று 6 வழிகளை காட்டி இவற்றால் வேத மந்திரங்களின் உத்தேசத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று மீமாம்சை சொல்கிறது. ஆரம்பமும் முடிவும் ஒரே விஷயமாக இருந்தால் அதுதான் உத்தேசம். இது இரண்டுக்கும் நடுவில் 1000 சமாச்சாரம் சொல்லியிருந்தாலும் இந்த 1000 சமாச்சாரம் அந்த ஒரே உத்தேசத்தை தீர்மானிக்கத்தான் வந்திருக்கின்றன என்று சந்தேகம் இல்லாமல் சொல்லிவிடலாம். இதற்குத்தான் உபக்ரம உபசம்ஹாரம் என்ற பெயர். உபக்ரமம் என்றாலே தொடக்கம், உபசம்ஹாரம் என்றால் முடிவு. ஒரு உபன்யாசத்திலோ ஒரு கட்டுரையிலோ ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தால் அப்படி சொல்லப்படுகின்ற விஷயத்தை தீர்மானம் பண்ணுவதற்காகத்தான் அந்த உபன்யாசம் அல்லது கட்டுரை என்று தீர்மானித்து விடலாம். பிரசங்கம் எதை பற்றி என்று தெரியாது. இன்விடேஷனை பார்க்கவில்லை, நோட்டீஸ் போடவில்லை. ஆரம்பித்து 15 நிமிஷம் கழித்து தான் நாம் வந்தோம். அந்த பிரசங்கத்தின் நடுவில் பிரசங்கி அநேக சமாச்சாரங்களை சொல்கிறார். ஆனாலும் எது திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறதோ அதுதான் அந்த பிரசங்கத்தின் தீர்மானம் என்று முடிவு செய்யலாம். ஒன்றை அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்வது அல்லது செய்வதுதான் அபியாசம். ஏதாவது ஒன்றை மனனம் பண்ண வேண்டும் என்றால் திருப்பி திருப்பி ஒரு போடுகிறோம், திருப்பி திருப்பி தண்டால் முதலியன போடுகிறார்கள், அது தேகாபியாசம். அப்படி ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுவதற்கு உபயோகப்படுவது அபியாசம். திருப்பி திருப்பி சொல்லப்படும் விஷயம்தான் அதன் முடிவான தீர்மானம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று அபூர்வதா. ஒரு பிரசங்க தொடர் முந்தான நாள் கேட்டு இருக்கிறோம், நேற்று கேட்டு விட்டோம், இன்றும் கேட்கிறோம். நேற்று நேற்றைக்கு முந்தின நாள் சொன்ன விஷயங்களை இன்றைக்கும் சொல்லலாம். இருந்தாலும் இதுவரைக்கும் சொல்லாத சமாச்சாரம் இன்றைக்கு ஏதாவது சொன்னால் அதுதான் இன்றைய பேச்சின் முக்கியமான உத்தேசம். இதுவரைக்கும் சொல்லாத ஒன்றை இன்றைக்கு அதிகப்படியாக சொன்னால் அதிகப்படியாக சொல்கின்ற புது விஷயம்தான் இன்றைய பிரசங்கத்தின் விஷயம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நடுவில் என்னென்ன சமாச்சாரங்கள் சொன்னாலும் அவையெல்லாம் இந்த ஒன்றுக்கு அனுகுணமானவையே. இப்படி ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணுவது அபூர்வதா. புதிதாக சொல்லப்படும் விஷயம், பூர்வத்தில் வராதது அபூர்வதா. இப்படியேத்தான் ஒரு புஸ்தகத்தில் அநேக விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் எதற்கு பலன் சொல்லியிருக்கிறதோ, இப்படி செய்தால் இன்ன பலன் வரும் என்று சொல்லியிருக்கிறதோ அதுதான் அந்த புஸ்தகத்தின் தீர்மானம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் பலம் என்று பெயர். அநேக சமாச்சாரங்களை சொல்லிக்கொண்டு வருகிறோம். நடுவில் ஒரு கதை சொல்லி ஒன்றை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எதை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ அந்த விஷயம்தான் பிரதானம். அதை சொல்வதற்காகத்தான் கதையெல்லாம் சொன்னது என்று புரிந்து கொண்டு விடலாம். கதைகளை ஆதாரமாக சொல்லி ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அர்த்தவாதம் என்று பெயர். இதன் மூலமும் தீர்மானத்தை கண்டுபிடித்து விடலாம். ஒன்றை சொல்லி அதற்கு காரண நிரூபணம் பொருத்தம் முதலியவை விளக்கப்பட்டிருந்தால் அந்த விஷயம்தான் முக்கியமான உத்தேசம். இந்த முறைக்கு உபபத்தி என்று பெயர். உபக்ரமோப சம்ஹாரோ அபியாசோ அபூர்வதா பலம் அர்த்தவாதோ தோ பத்தி சலிங்கம் தாற்பரிய நிர்ணய
என்ற இந்த ஆறு விதமான லிங்கங்களினால் ஒன்றை தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்று மீமாம்சா சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இவற்றுக்கு தாத்பரிய லிங்கம் என்ற பெயர். சம்ஸ்கிருதத்தில் லிங்கம் என்றால் அடையாளம் என்பது பொருள். ஆரம்பமும் முடிவும் சொல்ல முடியாத பரமாத்ம தத்துவத்துக்கும் நீள உருண்டையாக இருக்கின்ற பிரபஞ்சத்துக்கும் அடையாளமாக இருப்பதுதான் கோவில்களில் உள்ள லிங்கம். லிங்கத்தை குறி என்று சொல்லலாம், குறிப்பு என்று சொல்வது உண்டு. ஒரு உபன்யாசமோ ஒரு புஸ்தகமோ எந்த தீர்மானத்தை சொல்கிறது, எந்த முடிவை வற்புறுத்துகிறது என்பதை இந்த ஆறு விதமான குறிப்புகளை வைத்துக்கொண்டே நாம் தீர்மானம் பண்ணிவிடலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியமோ ஒரு அத்தியாயமோ எந்த விஷயத்தை தீர்மானிக்கிறது என்பதை கண்டுபிடிக்க இந்த ஆறு தாத்பரிய லிங்கங்களை கொண்டே, ஆறு விதமான குறிப்புகளை கொண்டே தீர்மானம் செய்து கொள் என்று சொல்கிறது மீமாம்சா நியாயம். மீமாம்சை கொள்கைகள். மீமாம்சா மதத்து கொள்கை என்னவென்று இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். சுவாமி இருக்கிறாரா இல்லையா என்று கவலை வேண்டாம். இருந்தால் இருக்கட்டும், இல்லாவிட்டால் போகட்டும். நாம் பண்ண வேண்டியது வேதத்தில் சொன்னபடி கர்மானுஷ்டானம் செய்து வருவதுதான். அந்த கர்மாவே பலன் தரும். காரியம் பண்ணினால் பலன் இல்லையா? நடுவில் சுவாமி என்றவர் எதற்கு? காரியமே பலனை தருகிறது. நம்மகத்து தோட்டத்தில் இருக்கின்ற வாழை இலை பறித்து வருவதற்கு கரிகாய்க்காரனுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா என்ன? இப்படித்தான் நம் கர்மாவே தருகின்ற பலனுக்கு ஈஸ்வரன் என்ற எவனுக்கோ கிரெடிட் கொடுப்பது என்பார்கள். கிருஷி அதாவது உழவு பண்ணுகிறோம், அதனால் நெல் விளைகிறது. அது மாதிரி வேதம் நமக்கு தெரியாததை சொல்கிறபடி காரியம் பண்ணினால் பலன் உண்டு. காரியத்துக்கு பலன் தர சுவாமி வேண்டுமென்ற அவசியம் இல்லை. ஜெகத்தை சுவாமி உண்டு பண்ணியிருக்க வேண்டும் என்றால், உண்டு பண்ணியிருக்க வேண்டுமே என்றால் சுவாமி உண்டு பண்ணுவானேன்? இப்பொழுது இருப்பது போலவே ஜெகத் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று உண்டானதாக ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பார்கள். ந கதாச்சித்து அநீத்ருஷம் ஜெகத். இந்த ஜெகத் எப்பொழுதும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இல்லாமல் எப்பொழுதும் இருந்ததில்லை. காரியம் பண்ணு, அதுவே பலன் கொடுக்கும். என்ஜினை சுற்றினால் மோட்டார் ஓடுகிற மாதிரி. புத்திக்கு காப்படாததை வேதம் சொல்கிறது. அதன்படி கர்மா பண்ணினால் பலன் உண்டாகிறது. அனாதியாக சத்தம் இருக்கிறது, அதுதான் வேதம். காலமும் ஆகாசமும் போல எப்பொழுதும் வேதமும் இருக்கிறது. நம்முடைய புத்திக்கு எட்டாததை சொல்ல வேதம் இருக்கிறது. கெட்டது பண்ணினால் கெட்ட பலனும், நல்லது பண்ணினால் நல்ல பலனும் உண்டாகின்றன. காரியம் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த பலனை அனுபவித்துக் கொண்டே சுற்றி கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறோம். இதற்கு சுவாமி வேண்டாம். வேதம் சொன்ன வேலையை செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது பாபம். அதனால் நமக்கு நரகம் கிடைக்கும். கர்மாவை நிறுத்தினால் பாபம் உண்டாகும். நித்தியம் என்றும் நைமித்தியகம் என்றும் காமியம் என்றும் கர்மாக்கள் மூன்று விதம் இருக்கின்றன. நித்திய கர்மாக்கள் எப்பொழுதும் பண்ண வேண்டியவை. ஒரு நிமித்தத்தில் பண்ணுவது நைத்மிகம். கிரகணம் வருகிறது, அப்பொழுது ஸ்நானம் தர்ப்பணம் முதலியவை செய்ய வேண்டும். யாராவது பெரியவர் நம் வீட்டுக்கு வந்தால் அவருக்கு உபச்சாரம் முதலியவை செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் நைமித்திகம். ஒரு சந்தர்ப்பம் நேரும் போது பண்ணுவது நைமித்திகம். நித்திய நைமித்தியங்களை எல்லாரும் அவசியம் பண்ண வேண்டும். மூன்றாவதான காமியம் என்பது ஒரு பிரயோஜனத்தை இச்சித்து பண்ணுவது. மழை வேண்டுமென்று ஆசை இருக்கிறது, வருண ஜபம் பண்ணுகிறோம். பிள்ளை வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, புத்திரகாமேஷ்டி செய்கிறோம். ஆயுளை உத்தேசித்து ஆயுஷோமம் பண்ணுகிறோம். இவை காமியம். இவைகளை ஒருவன் பண்ணித்தானாக வேண்டுமென்ற அவசியமில்லை. இது மீமாம்சகர்கள் மதம். அவர்கள் சொல்லும் யுக்திகள் வேறு இருக்கின்றன. நித்திய கர்மாவுக்கு லட்சணம் சொல்லியிருக்கிறார்கள். கர்மாக்கள் அகரேன பிரத்வாய ஜனகம் கரணேன அப்யுதம் என்று இரண்டு வகை. செய்யாவிட்டால் உபத்திரவத்தை தருவது ஒன்று, செய்தால் சந்தோஷத்தை தருவது இன்னொன்று. அகரணே என்றால் செய்யாவிட்டால், பிரத்யவாயம் என்றால் உபத்திரவம், கரணே என்பது செய்தால், அப்யுதயம் என்பது சந்தோஷத்துக்கு காரணமான பலன். நல்ல கிரகம், தனம், புத்திரர், கீர்த்தி, அறிவு இவைகளெல்லாம் அப்யுதயம் என்பதில் சேர்ந்தவை. வேதாந்தத்தில் நிச்சயேஷம் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷமோ அந்த பேரானந்தமாக மோட்சம்தான் நிச்சயேஷம். சின்ன சந்தோஷத்துக்கு காரணமானது அப்யுதயம். இதை பற்றி தான் மீமாம்சை சொல்லும். வேதாந்தத்தில் கூறப்பட்ட நிச்சயமான பெரிய சந்தோஷம் பேரானந்தம் பற்றி மீமாம்சை சொல்லாது. அது சொல்லும் சொர்க்கவாசமும் அபியுதத்தை சேர்ந்ததுதான். வேலை என்றால் அதற்கு கணக்குண்டு, தகுந்த பலனும் உண்டு. இது கர்ம மார்க்கம். செய்தால் நல்ல சந்தோஷம் உண்டாவது ஒரு வகை, செய்யாமற் போனால் உபத்திரம் உண்டாவது ஒரு வகை. நித்திய கர்மாவை செய்யாவிட்டால் உபத்திரம் உண்டாகும். சந்தியாவந்தனம் பண்ணு என்றால் இந்த காலத்தில் செய்ய மாட்டேன், அதற்கு பலன் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு மீமாம்சையால் சுலபமாக பதில் சொல்லிவிடலாம். சந்தியாவந்தனம் என்பது பலனுக்காக பண்ணும் காமியமான கர்மா இல்லை. அதை பண்ணாமற் போனால் உபத்திரம் உண்டாகும் என்று மீமாம்சை சொல்கிறது. பண்ணினால் பலன் என்பது நியாயம், பண்ணாவிட்டால் உபத்திரம் என்பது என்ன நியாயம்?
சந்தியாவந்தனம் பண்ணாவிட்டால் தோஷம் என்கிறார்கள். பண்ணினால் ஐஸ்வர்யம் வரும் என்று சொல்ல மாட்டார்கள். செய்யாவிட்டால் உபத்திரம் என்று மகிழ்ச்சி சேர்ந்தது அது. கோவிலில் அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் முதலியவை பண்ணினால் விசேஷ பலன் உண்டு என்று சொல்கிறார்கள். அவை கரணேன அபியுதயம் என்னும் வகையைச் சேர்ந்தவை. இது நியாயமாகப்படுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.